உங்களுடைய ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபோட்டோவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மெமரிஸ்க்காண்டி உங்களோட ஃபோனில் வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் இப்போ எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளியராக இல்லாமல் லைட்டாக மங்களாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எப்படி கிளியராக மாற்றுறதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட பேர் ஹர்னேஷ், நீங்கள் பார்த்துட்டு நெஸ்டிக் சேனல். அண்ட் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலே போதும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஆட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷனால் நிறைய ஆட்ஸ் ப்ளே ஆகும், நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோடய இமெயில் கொடுத்து நான் லாகின் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயிலை கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இதை வந்து 5 times தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கூட லாகின் பண்ணி அதில் ஒரு 5 times நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் இமெயிலையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் 5 times யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமா வந்து உங்களுக்கு வந்து நிறைய தடவை நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. நான் வந்து இது பர்சனலாகவே செஞ்சு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்ஹான்ஸ்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம கிளியராக மாற்றிக்கலாம், அதுதான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதோட ப்ரோ வெர்ஷன் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ என்ஹான்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு வீடியோ இருக்குன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு குவாலிட்டியான வீடியோவாக மாற்றிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபோட்டோ குவாலிட்டி மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய இதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போ வந்து கீழே வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல கார்னரில் வந்து மீன் ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த செட்டிங்ஸ் பூராமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஒரு குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோ வந்து ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ வந்து எப்படி மாற்றலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மங்களாக தெரியுது. இதை வந்து நம்ம எப்படி ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ வந்து மாற்றலாம் நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டிக் ஆப்ஷன் போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதை கிராப் பண்ணோம்னா பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ நிமிட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போது, நீங்களே பாருங்கள் எப்படி ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இதுங்களே பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஃபோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள் பிஃபோரில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த ஃபோட்டோ வந்து அப்படி நான் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஆஃப்டர் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும், எப்படி ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது மூலிமா வந்து உங்களோட குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோ பூராமே இதில் வச்சு நீங்கள் குவாலிட்டியான ஃபோட்டோவாக மாற்றிக்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்கன்றது. இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்க கார்னரில், இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஷேர் பண்ணோம்னா கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்பரே அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து எப்பப்பில் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வரும். இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.